ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வைத்து வணங்கலாமா? இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்மீக நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். இறைவன் எங்கும் இருக்கிறான், ஆனாலும் அனைவராலும் அந்த மாபெரும் தத்துவத்தை உணர்ந்து வழிபட இயலாது. அதற்காகத்தான் நம் முன்னோர்கள் கோயில்களை ஏற்படுத்தினார்கள். கோயில்களில் உள்ளதை போன்ற விக்கிரகங்களை வீட்டிலும் வைத்து சிலர் பூஜைகள் செய்து வழிபடுவது உண்டு. விக்கிரகங்களை வைத்து வழிபடுவதில் நிறைய நியமங்கள் இருக்கின்றன. ஆனால் சுவாமியின் படங்களை வைத்து வழிபடுவதில் பெரும் நியமங்கள் இல்லை. தூய்மையான மனதுடன் சில மலர்களை சுவாமி படங்களுக்கு சாத்தி நாம் உண்ணும் உணவையே நிவேதனம் செய்து இறைவனை வழிபடலாம். வீட்டில் எல்லா வகையான சுவாமி படங்களும் வைத்து வழிபடலாமா என்ற சந்தேகம் நம்மில் பலருக்கும் உள்ளது. தட்சிணாமூர்த்தியின் படத்தை வீட்டில் வைத்து வணங்கலாமா? வணங்கலாம் என்றால் படம் எத்திசை நோக்கி இருக்க வேண்டும். குரு என்றால் நமக்கு தட்சிணாமூர்த்தியின் திருவடிவமே நினைவுக்கு வரும். இவரை ஜகத்குரு என்று அழைக்கிறோம். இங்கு ஜகத் என்பது உலகம் என்ற பொருளில் வராமல் பிரபஞ்சம் முழுமையையும் குறிக்கும். தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒருவர். சனகாதி முனிவர்களுக்கு வேதத்தின் பொருள் உரைத்தவர், ஞானத்தின் வடிவமாக போற்றப்படுபவர், குருக்களுக்கெல்லாம் குருவாக திகழ்பவர். நவகிரகங்களில் ஒருவர் பிரகஸ்பதி. இவரையும் குரு பகவான் என்றே அழைக்கிறோம். இவர் தேவர்களின் குருவாக விளங்குபவர். அதேபோல அசுரர்களின் குருவாக விளங்குபவர் சுக்கிரன். இவர்கள் இருவருமே நவகிரகங்களில் அடக்கம். ஜாதக ரீதியாக நமக்கு ஏற்படும் இடர்கள் நீங்க நாம் பரிகாரமாக வணங்க வேண்டியது இந்த குரு பகவானை தான். அதேவேளை தட்சிணாமூர்த்தி என்பவர் நவகிரகங்களுக்கும் தேவர்களுக்கும் அனைத்து உலகத்திற்கும் அதிபதியாக திகழ்பவர். எனவே நாம் சிவபெருமானின் வடிவமாக திகழும் தட்சிணாமூர்த்தியை சரணடைந்தால் நமக்கு ஞானம் சித்திப்பதோடு கிரகங்களால் உண்டாகும் தோஷங்களும் அண்டாமல் இருக்கும். இதை சிவனடியார்களுக்கு நவகிரகங்கள் நல்ல நல்ல என்று திருஞான சம்பந்தர் தன் கோளாறு பதிகத்தில் பாடி உணர்த்தியுள்ளார். வீடுகளில் சுவாமி படங்களை வைத்து வழிபடுவதில் தவறில்லை. இஷ்ட தெய்வம் குல தெய்வம் என அனைத்து சுவாமி படங்களையும் வீட்டில் வைத்து வழிபடலாம். அதனால் தட்சிணாமூர்த்தியின் படத்தை வைத்து வழிபடுவதில் தவறில்லை. வீடுகளில் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி பூஜை அறை அமைந்திருப்பது சிறப்பு. எல்லா கடவுள்களின் படத்தையும் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி வைத்து வழிபடலாம். வடக்கு திசை நோக்கி வைப்பதை தவிர்ப்பது நல்லது. தட்சிணம் என்பதற்கு தெற்கு என்ற பொருள் உண்டு. அதேபோல் ஞானம் என்ற பொருளும் கொள்ளலாம். கோயில்களில் தட்சிணாமூர்த்தி விக்கிரகம் தென் திசை நோக்கியே காணப்படும். அதனாலேயே தட்சிணாமூர்த்தியை தென் திசை கடவுள் என்று பழந்தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. எனவே தட்சிணாமூர்த்தியின் படத்தை தென் திசை நோக்கி வைத்து வழிபடுவது விசேஷம். அவ்வாறு வைத்து வழிபட வசதி இல்லை என்றால் கிழக்கு நோக்கி வைத்து வழிபடலாம், தோஷம் இல்லை. வீட்டில் தட்சிணாமூர்த்தியின் படம் வைத்து வழிபட்டால் ஒவ்வொரு வியாழன் அன்றும் விளக்கேற்றி மலர்கள் சாத்தி வழிபடுவது சிறப்பு. கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்வதும் சிறப்பு. சிவனே தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தியே சிவன். எனவே நிச்சயம் தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி.